இப்போ நம்ம பார்த்த இந்த நிறுவனங்கள்லாம் வெளிநாட்டு நிறுவனங்கள் இல்லை வெளியிலிருந்து இந்தியாவுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குற நிறுவனங்களாக இருக்குது. இப்போ இதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இந்த வேலை இழப்பு தொடருமா இல்லை வேறு துறைகளையும் இது பாதிப்பை ஏற்படுத்துமா? இந்தியாவில் ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு வந்துடாது, ஆனால் படிப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வளர்ந்த மேலை நாடுகளில் உழைப்பு சக்தியை பெறுவதற்கு முதலாளித்துவம் செய்யக்கூடிய செலவினம் அதிகம். வளரும் நாடுகள், அதுவும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அதிகமான வேலையில்லா திண்டாட்டம், அதிக திறன்பெற்ற இளைஞர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்போ இந்த லேபர் ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய மூலதன விரிவாக்கத்துக்கு முதலாளித்துவத்துக்கு பயன்படுது, அது அந்நிய நேரடி முதலீட்டுக்கு ஈர்ப்பாக இருக்குது. அந்த ஈர்ப்பை இவர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. எனவே நேரடி மூலதனம் வேணும், அந்நிய மூலதனம் வேணும், எம்என்சி வேணும்னு ஒரு டிமாண்டு நமக்கு இருக்குது. ஒரு வகையில் அது வேலை கொடுக்குது, நான் மறுக்கலை. அந்த வேலையை நாம் வந்து உத்தரவாதமான வேலையாக, உரிமையான வேலையாக, பாதுகாப்பான வேலையாக இருக்கணுங்கிறது தான் நம்ம கோரிக்கை. இப்போ உடனடியாக பாதிப்பு இருக்குமா அப்படின்னா உடனடியாக நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து மலிவு விலை உழைப்பாளர்கள் நிறைய கிடைக்கிறோம். இந்த மலிவு விலை உழைப்பாளர்கள் நம்மளுடைய உழைப்பு சக்திக்கான விலை அதிகரிக்கும் போது இங்கேயும் ரொபோட்டைசேஷன் நடக்கும், அது கொஞ்சம் லேட்டாக வரும். இங்கே இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து முதலாளித்துவத்துக்கு அந்த தேவையை தராதுன்னு நான் நினைக்கிறேன். பட் காலப்போக்கில் வரும். வேலை இழப்பு இப்படி நடந்து ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அவர் என்ன பண்ணணும்? சங்கமாக சிஐடியு அதுக்கு என்ன வழிகாட்டுது இல்லை என்ன பண்ணும்? அதான், இது ஒரு நியாயமான கேள்வி. சிஐடியுனுடைய முதல் அகில இந்திய தலைவர் பிடி ரணதேவே அவர் வந்து அப்பத்துலேருந்தே சொல்கிறார், கார்ல் மார்க்ஸும் சொல்லியிருக்கார். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வேலையில்லா பட்டாளம் வந்து ஒரு ரிசர்வ் ஆர்மி மாதிரி, ஒரு சேமநிலைப்படை மாதிரி, அது வந்து வேலையில் இருப்போர முதலாளிக்கு சாதகமாக அட்டாக் பண்ணும். ஏன்னா இவருக்கு வேலை இல்லை, வேலையில் இருப்போர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, எனக்கு கூலி வேணும், பாதுகாப்பு வேணும், நிரந்தரம் வேணும்னு கேட்டார்னா இது போய் அட்டாக் பண்ணும். ஸோ வேலையில் இருக்கிறவர் வேலையில் இல்லாதவரை பற்றியும் கவலைப்படணும் என்பது கார்ல் மார்க்ஸோட ஆர்கியூமெண்ட்டு. அதே ஆர்கியூமெண்ட்டை தோழர் பிடிஆர், சிஐடியினுடைய அகில இந்திய தலைவர், முதல் தலைவராக இருந்தவர், அவரும் இதே கோரிக்கையை வேறு வடிவத்தில் வைக்கிறார். ஒரு தொழிற்சங்கம் நாம் வேலையில்லா பட்டாளத்தை அணிதிரட்டும் போது தான் அந்த விஷயத்தை வந்து கூடுதலாக அட்ரஸ் பண்ண முடியும். வேலையில் இல்லாதோரும் வேலைக்கான தகுதியானவர் தான், அவருக்கும் உரிமைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது என்பதை வேலையில் இருக்கும் தொழிலாளி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது. பட் துரதிஷ்டம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உலக மூலதனத்தினுடைய வளர்ச்சி போக்கில் வேலையில் இருப்போரே நிரந்தர தொழிலாளின்னு தனியாக இருக்கிறார், டெம்பரவரி தொழிலாளி தனியாக இருக்கிறார். அந்த டெம்பரவரிங்கிற ஒரு பேர் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, கான்ட்ராக்டு, கேஷுவலு, அப்புறம் வந்து ட்ரெயினி, ஆக்ட் அப்ரண்டிஷிப் ட்ரெயினி, அப்புறம் வந்து ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயி, அப்புறம் நீம், நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி அனான்ஸ்மெண்ட் மிஷன், இப்படி பல பேரில் வந்துடுச்சு நிரந்தரமற்ற வேலை. அதுக்கு மேலே கூடுதலாக இப்போ நான் வந்து ஒரு நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்டை உற்பத்தி பண்ணணும். அப்போ அந்த ப்ராடக்டை நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய முதலாளி இன்னொரு பக்கத்து நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுது, அயல் பணி ஒப்படைக்குது. அப்போ இந்த உற்பத்தி உறவே வந்து கெட்டுப்போகுது. உற்பத்தி உறவே கெட்டுப்போகக்கூடிய விஷயமாக மாறும்போது நேரடி முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான மோதல் மட்டுப்பட்டு வேறு ஒரு முதலாளியோடு மோதிட்டுருக்குறோம். இந்த கம்பெனிக்குள்ளே நான் வருவேன், ஆனால் இந்த சினிமா படத்தில் சட்டை என்னது ஆனால் மாப்பிள்ளை வருதுன்னு சொன்ன மாதிரி, நான் இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு முதலாளி இந்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவான். இந்த கொடுமை வந்து இன்றைக்கி நிறுவனத்துக்குள்ளே நடந்துட்டுருக்கு. ஒரு கார் கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் நிரந்தர தொழிலாளி, எனக்கு முதலாளி யாருன்னு தெரியும், ஆனால் கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு முதலாளி யாருன்னு தெரியாது. ட்ரெயினிக்கு முதலாளி யாருன்னு தெரியும், ஆனால் நான் ட்ரெயினி தான் அப்படிங்கிற பேரில் இருக்கிறேன். ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாயினே வைக்கிறான். இதெல்லாம் வந்து புதிய வடிவத்திலான சுரண்டல்களாக இருக்குது. அதனால் வேலையில் இருப்போருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, வேலையில் இல்லாதவருக்கு யாராவது காலியானால் அங்கே போட்டி போடணுங்கிறது இருக்குது. அதனால் ஒரு தொழிற்சங்கம் கண்டிப்பாக வேலையில் இருப்போரையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு, இந்த உதிரி பாட்டாளி வர்க்கமாக இருக்கிற கான்ட்ராக்டு, ட்ரெயினி இவர்களையும் அணிதிரட்ட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே வேலையில்லாமல் இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்போ சிஐடியு நடந்து முடிந்த அகில இந்திய மாநாட்டிலும் சரி, அதுக்கு முன்னாடி 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில் நடந்த அகில இந்திய மாநாட்டிலும் சரி, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, இந்த மூலதன வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது, நவீன எந்திரங்களினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது,
இது வேலை பளுவை தொழிலாளிக்கு கொடுக்குது. அப்போ நீங்கள் ஏன் வந்து ஒரு உலக நாடுகளைப் போல வேலை நேரத்தை குறைக்கக்கூடாது? ஒரு வாரத்துக்கு ஏழு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம், வாரத்திற்கு ஐந்து நாட்கள், ஸோ 35 மணி நேரமாக குறைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர முடியும். அப்போ முதலாளியினுடைய லாபத்தை சற்று குறைக்க முடியும். இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கான அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். அந்த லாபத்தை பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் சமூகத்தினுடைய வாங்கும் சக்தி, சமூகத்தினுடைய நீடித்த வளர்ச்சி இதெல்லாம் நீடிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த சமூகத்தினுடைய பொருள் உற்பத்தி முறையோடு இணைந்தது, வேலை நேரத்தோடு இணைந்தது, அது ஒரு மாற்று அணுகுமுறையை தரும் என்று சிஐடியு நம்புது, அதை பிரச்சாரமாக கொண்டு போகிறோம்.